விழிக்குத் துணை மென்வலர் பாதங்கள் மெய்மிகுன்றா மொழிக்குத் துணை முருகா என்னும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை பண் இருதோளும் பயந்த தனி வழிக்குத் துணை செங்கோடன் வேலும் மயூரமுமே. உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் சோமவாரம் திங்கட்கிழமையாக அமைந்திருக்கின்றது. இந்த சோமவாரத்தில் அந்த சிவனுடைய அம்சமாகவே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த முருகப்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற கருத்திற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு நடுபழனி என்று சொல்லக்கூடிய குன்றின் மீது அருளாட்சி செய்யக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். இந்த நடுபழனி என்று சொல்லக்கூடிய திருத்தலம் எங்கு இருக்கின்றது என்று சொன்னால் அச்சிரப்பாக்கத்திற்கு முன்பாக, அதாவது நாம் மேல்பருவத்திலிருந்து செல்கின்ற பொழுது ஒரு 2 கிலோமீட்டர் சென்றவுடனே அப்படி இடது பக்கத்தில் நம்மை அந்த முருகன் அருளை பெறுவதற்காக வாவா என்று வரவேற்பதைப் போல இருக்கக்கூடிய ஒரு வளைவு, வரவேற்பு வளைவு, ஆர்ச். நடுபழனி உங்களை வரவேற்கின்றது என்று அப்படி நம்மை வரவேற்று அருள் செய்யக்கூடிய தெய்வமாக குன்றின் மீது நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலித்து வருகின்றார் தண்டாயுதபாணியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான். இங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மரகத தண்டாயுதபாணியாக விளங்குகின்றார். அதாவது இந்த முருகப்பெருமான் இங்கு எழுந்தருளிய வரலாறு நாம் நாளைய தினம் விரிவாக சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு கொஞ்சம் முன்னோட்டமாக அப்படி சிந்திப்பதைப் போல, அதாவது முத்துசாமி சித்தர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மகான், ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சிங்க. இது ஏதோ யுகம் கடந்து நடந்த நிகழ்ச்சி அல்ல. அதாவது கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் கந்தன் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்வானது அமைந்திருக்கின்றது. அந்த முத்துசாமி சித்தர் என்ன செய்தார்? பெருங்கரணை என்று இந்த பகுதி அழைக்கப்பட்டது ஆதியில். ஆனால் பின்னால் இங்கு தண்டபாணி சுவாமிக்கு அப்படி விக்கிரகம் அமைத்து ஆலயம் எழுப்பப்படுகின்ற அந்த நேரத்தில் இந்த பகுதிக்கு வந்த காஞ்சி மகா சுவாமிகள், அதாவது நடமாடும் தட்சிணாமூர்த்தியாக இருந்த அந்த மகான் என்ன செய்தார்? இது நடுபழனி என்று அழைக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். எப்படி என்று சொன்னால், திண்டுக்கலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய இடம் தென்பழனி, நம்முடைய சென்னையில் இருக்கக்கூடியது வடபழனி, இரண்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடியது நடுபழனி என்று இதனை அவர் அப்படி திருவாய் மலர்ந்து சொன்னதன் காரணமாக நடுபழனி என்று கொண்டாடப்படுகின்றது. இந்த நடுபழனி திருத்தலத்தில் ஏராளமான அற்புதங்கள் அமைந்திருக்கின்றன. என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் நடுபழனி ஆலயத்தை தரிசிப்போம். பாருங்கள், இன்றைய தினம் அச்சிறுப்பாக்கத்திற்கு அருகில் நடுபழனி என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத தண்டபாணி சுவாமி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயமானது ஒரு அற்புதமான கனகமலை என்று அழைக்கப்பட்ட மலை, அந்த மலையின் மீது அமைந்திருக்கின்றது. அந்த மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய ஆலயத்திற்கு நாம் செல்வதற்காக அப்படி படிக்கட்டுகளை ஏறி செல்கின்ற பொழுது ஏறத்தாழ 108 படிக்கட்டுகள். அந்த படிக்கட்டுகளின் ஆரம்பத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் விநாயகப் பெருமானுக்கு சன்னதி அமைந்திருக்கின்றது. அப்படி நாம் மேலே ஏறி சென்று வழிபாடு செய்கின்ற நேரத்தில் அங்கு அன்னை ராஜராஜேஸ்வரிக்கும் ஒரு அற்புதமான சன்னதியானது அமைந்திருக்கின்றது. எல்லாவற்றிற்கு மேலாக முருகப்பெருமானுடைய மூலஸ்தானத்தில் மரகத தண்டாயுதபாணியாக அந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கின்றார். அப்படி மரகத தண்டபாணி என்று அப்படி இந்த தெய்வம் மரகத கல்லால் அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதற்கு என்ன காரணம்? இப்படி பிரதிஷ்டை செய்தவர் யார் என்று சொன்னால் கணபதி சச்சிதானந்த சுவாமிகள். அதாவது அதற்கு முன்பாக முத்துசாமி சித்தரால் வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு பிறகு அவருடைய முயற்சியின் காரணமாக முருகனுடைய அருளால் முருகப்பெருமானுடைய விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. பிறகு இந்த ஆலயமானது அவதூத தத்தபீடம், அதாவது மைசூர் கணபதி சச்சிதானந்த சுவாமிகளுடைய அருள் ஆட்சிக்கு கீழே வந்ததற்கு பிறகு கும்பாபிஷேகமானது நடைபெறுகின்ற நேரத்தில் மரகத கல்லால் ஆக்கப்பட்ட முருகனை பிரதிஷ்டை செய்தார்கள். எனவே இவர் மரகத தண்டபாணி என்று அழைக்கப்படுகின்றார். இந்த மரகத தண்டபாணி எழுந்தருளி இருக்கக்கூடிய சன்னதிக்கு, மூலஸ்தானத்திற்கு வலது பக்கத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் ருத்ராட்சத்தினாலேயே அப்படி ஒரு மண்டபம் போன்ற அமைப்பை அமைத்திருக்கின்றார்கள். இந்த ருத்ராட்ச மண்டபத்தின் கீழே இருக்கக்கூடிய தெய்வத்தை நாம் வணங்கினோம் என்று சொன்னால் ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசித்த பலன். அப்போ எப்பொழுது எல்லாம் நாம் இந்த ஆலயத்திற்கு வந்து அந்த தண்டபாணியை, மரகத தண்டபாணியை தரிசனம் செய்ததற்கு பிறகு ருத்ராட்ச மண்டபத்தின் கீழே இருக்கக்கூடிய அந்த வள்ளி தெய்வியானை சமேதராக இருக்கக்கூடிய சண்முகர், அதாவது முருகன், அந்த முருகனை வணங்கினோம் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு முறை தரிசிக்கின்ற பொழுதும் ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசித்த பலனை அடைகின்றோம் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பலன் அமைந்திருக்கின்றது பாருங்கள். இந்த ருத்ராட்ச மண்டபத்திற்கு அப்படிப்பட்ட பலனானது சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த ருத்ராட்ச மண்டபத்தின் கீழே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் சண்முகராக நமக்கு காட்சி தருகின்றார். அந்த சண்முகராக காட்சி தரக்கூடிய அந்த முருகப்பெருமானை நாம் வணங்கி அப்படியே பிரகாரத்தில் வலம் பெறுகின்றோம். அப்படி பிரகாரத்தில் வலம் பெறுகின்ற நேரத்தில் பிரகாரத்தின் வடக்கு பக்கத்தில், அதாவது மூலஸ்தானத்திற்கு இடது பக்கத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் நாக தத்தாத்திரேயர் என்று, அதாவது தத்தாத்திரேயர் என்று சொன்னால் அத்திரை முனிவருடைய மகனாக தோன்றிய, அதாவது பெருமாளுடைய அம்சமாக தோன்றிய, அதாவது மும்மூர்த்திகளின் அம்சமாக தோன்றிய ஒரு தெய்வம் தத்தாத்திரேயர், மும்மூர்த்திகளின் வடிவம். அந்த நாக தத்தாத்திரேயரை நாம் தரிசிக்கின்றோம். அப்படி நாக தத்தாத்திரேயரையும் தரிசித்ததற்கு பிறகு நாம் அப்படியே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மரகத தண்டபாணியையும் தரிசிக்கின்றோம். அன்பர்களே வாருங்கள், இப்பொழுது நாம் நடுபழனி ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் முத்துசாமி சித்தர் என்று சொல்லக்கூடிய அற்புத மகானால் உருவாக்கப்பட்டு இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய நடுபழனி ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருமண தடை நீக்கி திருமண பாக்கியத்தை அருளக்கூடியவர், குழந்தை பேறு மக்கள் செல்வத்தை அளிக்கக்கூடியவர். அது எப்படி என்பதை நாளை தினம் வரக்கூடிய பகுதியில் நாம் விரிவாக சிந்திப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதம் என்ன என்று சொன்னால், இந்த ஆலயத்திற்கு மேற்கு பக்கத்தில் 45 அடி உயரத்தில், அதாவது மலேசியாவில் 10 மலையில் இருப்பதைப் போல நின்ற திருக்கோலத்தில் முருகப்பெருமான் அப்படி அற்புதமாக காட்சி தருகின்றார். மலேசியாவில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்க 42 அடி உயரம்தான், ஆனால் இங்கு 45 அடி உயரத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார். இந்த முருகப்பெருமானுக்கு பக்தர்களே அவர்களுடைய திருக்கரங்களால் அபிஷேகம் போன்றவற்றை செய்யலாம் என்ற ஒரு அற்புத வாய்ப்பானது அளிக்கப்பட்டு இருக்கின்றது. அடுத்து இந்த முருகப்பெருமான் அப்படி மேற்கு நோக்கி காட்சி தருகின்றார். நமக்கு நாம் அவரை வணங்குகின்ற நேரத்தில் அப்படி கிழக்கு நோக்கி நின்று நாம் அவரை வழிபாடு செய்கின்றோம். கிழக்கே என்று சொல்கின்ற நேரத்தில் உதயமானது, சூரிய உதயம் கிழக்கே தான் நடைபெறுகின்றது அல்லவா? அப்படி இந்த முருகனை நாம் கிழக்கு நோக்கி நாம் வணங்குகின்ற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எல்லாம் நல் உதயம், எல்லாமே நன்றாக நடைபெறும் என்று அந்த முருகப்பெருமான் குறிப்பாக நமக்கு சொல்வதைப் போல் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மிகையல்ல அல்லவா? அதோடு மட்டுமல்லாமல் இந்த மரகத தண்டபாணி என்று சொல்கின்ற நேரத்தில் மரகத கல்லால் ஆக்கப்பட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அந்த மரகதம் என்பது அப்படி பச்சை நிறத்தில் இருக்கக்கூடியது. அந்த பச்சை என்பது எப்படி என்று சொன்னால் புதன் கிரகத்திற்கு உரியது. எனவே அந்த புதன் தசை நடைபெறக்கூடியவர்கள், அதாவது எந்த ஒரு தசாபுக்தியாக இருந்தாலும் அதில் புதன் புக்தி என்பது வரும். அந்த புதன் புக்தி நடைபெறக்கூடியவர்கள், அதோடு மட்டுமல்லாமல் ஜாதகத்தில் புதன் கொஞ்சம் வீக்காக அமைந்து இருக்கக்கூடியவர்கள், அதோடு மட்டுமல்லாமல் அறிவு கூர்மை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். காரணம், அந்த புதன் என்று சொல்லக்கூடியவன் வித்யாகாரகன், அதாவது நம்முடைய அறிவை மேம்படுத்தக்கூடியவன் என்று முருகப்பெருமானுக்கே ஞான ஸ்கந்தன் என்ற ஒரு பெயரானது உண்டு. ஆகையினால் இந்த நெடுபழனியில் அருள்வாளிக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வந்து வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு, காரணம் இவர் மரகத தண்டபாணி அல்லவா, ஆகையினால் புதன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நமக்கு ஞானத்தை அருளி வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார் என்று சொன்னால் மிகையல்ல என்று தெரிவித்து, நடுபழனி திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய மரகத தண்டபாணியினுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.